بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم. இன்று ஒரு தகவல், தொடர் 763. ஒரு நண்பனை எப்படி தேர்வு செய்வது? குரானும் ஹதீஸும் இதை பற்றி என்ன சொல்கிறது என்று ஒரு தகவலின் அறிந்து கொள்வோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர், அவர்களில் யார் தன்னுடைய தோழரிடத்தில் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலேயும் சிறந்தவர். நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவரும் கொல்லனின் உலையுமாகும். கஸ்தூரி வைத்திருக்கக்கூடிய நபரிடமிருந்து நமக்கு ஏதும் கிடைக்காமல் போகாது. ஒன்று, கஸ்தூரியை விலைக்கு வாங்கலாம், அல்லது அதன் நறுமணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். கொல்லனின் உலை உமது வீட்டையோ அல்லது உனது ஆடையையோ எரித்துவிடும், அல்லது அவனிடமிருந்து கெட்ட வாடையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாம் ஒருவரை தேர்வு செய்யும்போது அவரிடமிருந்து நல்ல விஷயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராக நம்முடைய நண்பர் இருக்க வேண்டும். நபியவர்கள் சொன்னார்கள், வேறொரு ஊரில் இருக்கும் தன் சகோதரனை சந்திப்பதற்காக ஒருவர் சென்றார். அவர் செல்லும் வழியில் ஒரு வானவரை அல்லாஹ் அவரிடத்தில் அனுப்பினான். அந்த மனிதரிடத்தில் அந்த வானவர் அந்த மனிதரிடத்தில் வந்தபோது, நீங்கள் எங்கே செல்ல நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், இன்ன ஊரில் உள்ள எனது சகோதரனை சந்திக்க செல்கிறேன் என்று சொல்கிறார். மலக்கு கேட்கிறார், உங்களுக்கு சொந்தமாக எதையாவது அவர் உங்களுக்கு தர வேண்டியது உள்ளதா? இவ்வளவு சிரமப்பட்டு அவரை நீங்கள் சந்திக்க செல்கிறீர்களே, அவர் உங்களுக்கு ஏதாவது தர வேண்டியது உள்ளதா என்று மலக்கு அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார். அதற்கு அந்த மனிதர் இல்லை என்றார். கண்ணியமானவரும் சங்கையானவருமான அல்லாஹுவிற்காக அவரை நான் நேசிக்கிறேன், அதனால் அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார், அவரை நான் பார்க்கப் போகிறேன், எந்த துனியாவினுடைய எதிர்பார்ப்பும் இல்லை என்று சொன்னார். அந்த வானவர், நீங்கள் யாருக்காக அவரை நேசித்தீர்களோ அவன் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், இதை உங்களிடத்தில் கூறுவதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று மலக் அந்த மனிதரிடத்தில் சொல்லிவிட்டு செல்கிறார். இதுபோன்று இன்னொரு செய்தியும் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அல்லாஹுவின் அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் அல்ல, இறைவனின் பாதையில் உயிர் நீத்த தியாகிகளும் அல்ல. இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் தியாகிகளும் போராமைப்படுவார்கள் என்று நபியவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லும்போது அருகில் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி சிறப்பு வாய்ந்த அந்த மனிதர்கள் யார், எங்களுக்கு அதை சொல்லுங்கள் என்று கேட்க அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அதற்கு சொல்கிறார்கள், தங்களுக்கு இடையே இரத்த உறவிற்காகவோ கொடுத்து வாங்கி கொள்ளும் செல்வங்களுக்காகவோ அல்லாமல் அல்லாஹ்விற்காக ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டவர்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்களுடைய முகங்கள் ஒளியாக இருக்கும், அவர்கள் ஒளியின் மீது இருப்பார்கள். மக்கள் அஞ்சும் போது அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், மக்கள் கவலைப்படும் போது அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று கூறிவிட்டு, அல்லாஹ்வின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்ற திருக்குர்ஆனுடைய வசனத்தை சுட்டி காண்பித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹுவை அஞ்சி நடப்பவர்கள், அல்லாஹுவுக்கு மட்டும் பயப்படுபவர்கள், தன் அருகில் எதிரி இருந்தால் கூட என்னை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் என்ற உயர் ரகமான நம்பிக்கை உடையவர்கள், இந்த துனியாவினுடைய எதற்கும் பயப்படாமல் அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்போம். உலகத்தில் ஒரு மனிதரோடு நாம் சகவாசம் கொள்ளும்போது
அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தேர்வு செய்வது மிக அவசியம். பள்ளிக்கூடமாக இருக்கலாம், கல்லூரிகளாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் நல்லதாக இருக்குமானால் அவர் நல்ல செயல்களை நம்மளோடு கற்றுத்தருவார். அவர் தீய மனிதராக இருந்தால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய தீய குணங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் நமக்கு கற்றுத்தந்து விடுவார். நாம் தேர்வு செய்யும் நபர் நல்லவராகவே இருக்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். இது காலத்தின் கடமை கட்டாயம் என்பதை அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.